மோகன்லாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் வந்து நம்ம மீடியாலேயே நான் பேசியிருக்கேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16 பேர், அவர் மட்டுமே இல்லை ஒட்டு மொத்தம் 16, அதாவது அந்த அம்மான்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் இருக்க 16 பேர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகர்களுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டதுன்னா பெயர்கள் மறைக்கப்படலை, முக்கியமான நடிகர்கள் பெயர்லாம் இருக்குது. சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது வந்து அதன் மூலமாக வந்து ஒரு பொது அமைதி கெடுன்ற அந்த அடிப்படையில் அவளே ஓணும்னு கேட்குறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நடிக்க முடியும், நாக்க தொங்க போடுறான், அசிங்கமாக இல்லையா? செக்ஸை மட்டுமே மையப்படுத்தி கணவன் மனைவி உறவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப உறவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சொல்லதலாம் உண்மைன்ற அந்த அந்த பொம்பளை இருக்குல்ல, அது லட்சுமி ராமகிருஷ்ணன், அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயக்குனர் வந்து எங்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க பேரை சொல்லவே இல்லை, அந்த இயக்குனர் பேரை சொல்லவே இல்லை, சொன்னால் தான் அவங்க சரியான பெண்மணியாக இருக்க முடியும். ஏன்னா வெளிப்படையாக சொல்லுங்கள், இயக்குனர் தான் எவனா அவன் பெரிய வந்து கொம்பான்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழை சுருட்டி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாழை தான் சொன்னேன் சரிங்களா, அது சுருட்டி வைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணத்துக்கு மேஞ்சதுடைய விளைவு. ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடி, சமீபத்தில் கேரளாவில் ஏமா கமிட்டி அறிக்கை ஒன்று வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்ச்சியாக சில நடிகைகள் தாமாகவே முன் வந்து தங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளை சொல்லிட்டு வராங்க. அதில் மினு முனீர் சொல்லிட்டு ஒரு நடிகை, முகேஷ் என்பவர், முகேஷ் என்ற நடிகர் வந்து என்னோட வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார், காரணம் என்னன்னா உங்களுக்கு சீட்டு உறுப்பினர் இது பண்ணுறேன் சொல்ல என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து என்ன மட்டும் கேட்கல, எங்கள் அம்மாவையும் கேட்டார், கூட நடித்த ஒரு பெண்ணையும் கேட்டிருக்காரு, சக நடிகையும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விட்டாங்க. அவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் மேலே இருக்காங்க, 10 பேர் தொடர்ச்சியிருக்காங்க. இது தொடர்ந்து கேரளா நடிகர் சங்கத்தில் தலைவர் உட்பட மொத்தமருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து அவங்க புகார் கொடுத்த பிறகுன்றதை விட இந்த ரிப்போர்ட் வராமல் தடுத்தாங்க. 17 வந்து ஜஸ்டிஸ் ஹேமா தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, திலீப்புடைய அந்த பாவனாவுடைய அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக வழக்கு பதியப்பட்டு இது வந்து சிறை நீதிமன்றன்ற அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் பொதுவாக வந்து நடிகைகள் எல்லாருமே வந்து நடிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறாக பயன்படுத்துகிறாங்க பாலியல் ரீதியான்னு சொல்லி வந்து ஒரு குற்றச்சாட்டு எழும்போது இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க 17. அந்த 17 கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் வந்து 2019 அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப 2 வருஷம் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு வந்து செய்திகளை சேகரிக்கிறது, பல நடிகைகள் வாய்த்திருக்கவே இல்லை, வாய்த்திருந்த நடிகைகளுடைய வந்து ரகசியங்கள் காக்கப்படுன்ற அந்த அடிப்படையில் வந்து சேகரித்து செய்திகளை வெளியிடும் போது ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது அந்த குழுவுக்கு, விசாரணை குழுவுக்கே 3 பேர் இருக்கிறாங்க. அதில் 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து நீதிபதி, இன்னொருத்தர் சமூக ஆர்வலர், இன்னொரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரதான்ற பழம்பெரும் நடிகை, உங்களுக்கு தெரியும் இந்த கமிட்டியில் இருந்தவங்க சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நடிகையும் அதில் இருக்கிறாங்க, ஒரு மூத்த நடிகையும் அவங்க இருக்க, சாரதான்றவங்க ஒரு மூத்த நடிகை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிஸ்டர் பாரத்ன படத்தில் வந்து சத்யராஜிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், பாலியல் அம்மா அப்படின்னு சொல்லலாம். ரஜினிக்கு அம்மா சொல்லுங்கள், ரஜினிக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்யராஜிகிட்ட வந்து வந்து ஒரு ஏழை பெண்ணாக இருந்து ஒரு கூலி வேலை செய்கிற பொண்ணு ஏமாறுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதனால் தான் வந்து பல படங்கள் அவங்க வாய்ப்பு கூட அவங்களுக்கு இல்லாமல் போச்சு, அம்மா கேரக்டர் கூட அவங்களை அழைக்காமல் விட்டாங்க. இது போன்ற பெண் உரிமை சார்ந்த விஷயங்கள் பல அவங்க பேசியிருக்காங்க மலையாளத்தை சொல்கிறேன். ஸோ பிரபலமான பத்திரிகைலாம் வந்திருக்கு, மலையாள மனோரமான்ற அதை போன்ற பத்திரிகைலாம் கூட பல செய்திகள் வந்து இது போன்ற செய்திகள் வந்து பெண்கள் சார்ந்த உரிமை சார்ந்த விஷயங்கள் வந்து அதில் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க அந்த குழுவாக இருந்தால் அவங்க வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ வெளியிட்ட அதாவது என்ன, ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியாச்சு அரசுக்கு, ஆனால் வந்து அது வெளியிடாமல் வந்து பார்த்தோன்னா பல அழுத்தங்கள், ஏன்னா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் பெரிய நடிகர்களுக்கு, உச்சநிலை நடிகர்களுக்கு வந்து சிக்கல் அதிகமாக இருக்குது, மூத்த நடிகர்கள் எல்லாமே அதில் வந்துருக்கிறாங்க, இயக்குனர்கள் இன்னும் பல வந்து ஜாம்பவன் சினிமா, கேரளா சினிமா ஜாம்பவன்கள் அத்தனை பேருமே அதில் இருக்கிறாங்க, ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். இதை வெளியே விட்டால் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னான ஒரு பார்வையும் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு தொடர் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அது கிடப்பில் இருந்து இதை வந்து ஆர்டிஐ மூலமாக வந்து ரிப்போர்ட் போட்டு அதுக்கு வந்து பதில் தராதனால கமிஷன் தலையிட்டு அதை வந்து ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வந்து ரூல் நம்பர் 8 காட்டி இதை வெளியிட்டால் வந்து சமூகத்தில் வந்து சில பதற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு அதை வந்து செய்திகளை மறைச்சிட்டு செய்திகள் விட்டாங்க. மற்ற வந்து அறிக்கையில் வந்துடுச்சு. அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகர்களுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டதுன்னா பெயர்கள் மறைக்கப்படலை, முக்கியமான நடிகர்கள் பெயர்லாம் இருக்குது. சில சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அது வந்து அதன் மூலமாக வந்து ஒரு பொது அமைதி கெடுன்ற அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் மட்டுமே, சாராம்சங்கள் மட்டுமே மறைக்கப்பட்டு
பெருவாரியான தகவல்கள் வந்து அளிக்கப்பட்டாச்சு. இது இனி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசோட கடமை. அரசு வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கும்போது பல சிக்கல்கள் ஏற்படும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து முதல் கட்டமாக கேட்டால் அதில் இருக்கிற சித்திக் என்றவர் வந்து நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வருது. அவங்க திலகர்ன்றவங்களுடைய திலகர் நடிகர் தெரியும் உங்களுக்கு, சத்திரியன் படத்தை நடிப்பார் திலகர், அதாவது வந்து வில்லனம் நடிப்பார் சரிங்களா, அவருடைய மகள் தான் வந்து முதல் கட்டமாக அவங்க வந்து ரேவதி சம்பத், ஆமாம் சித்திக் மேலே புகார் தெரிவிக்கிறாங்க. சித்திக் ஒன்று ஏற்கனவே தெரியும், அவர் நடித்த பல படங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், படத்தை வச்சு கூட ஓரளவுக்கு சொல்ல முடியும் இவங்க படத்தை கதையை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஸோ அதை வந்து முதல் கட்டமாக அவர் கேட்டால் வந்து ராஜினாமாவை யாருக்கு அனுப்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா மோகன்லால் அனுப்புகிறார். நேற்று இரவே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மோகன்லால் அப்செட்டில் இருக்கிறாரு. அப்போ ஒரு அனுமானமாக தெரியும் மோகன்லாலும் ராஜினாமா பண்ணுவார், ஏன்னா மோகன்லாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்கலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் வந்து நம்ம மீடியாலே நான் பேசியிருக்கேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16 பேர், அவர் மட்டுமே இல்லை ஒட்டு மொத்தம் 16, அதாவது அந்த அம்மான்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா சினிமா அந்த நடிகர் சங்கம், அதில் இருக்க 16 பேர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஸோ புதுசாக தான் இனிமேல் வந்து அந்த சங்கமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும், இவங்க ராஜினாமா பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதுதான் ஜனாதிபதி பதவியாக அது நடிகர் சங்க பதவி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயம் நம்ம வந்து பாராட்டணும், கேரள அரசு வந்து பாராட்டணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியை வந்து மனதார பாராட்டலாம், ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையான பல வந்து 2 வருஷம் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு பல அச்சுறுத்தல்கள் பல்வேறு கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்து இவங்க வந்து அதை வந்து எடுத்துருக்கிறாங்க. மறைமுகமாக பல நெருக்கடிகள் கூட அந்த கமிட்டிக்கு இருந்ததாக சொல்கிறாங்க, தகவல் வருது, பத்திரிகை தகவல் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கேரளாஸ் எடுக்கணும். தமிழ்நாட்டிலும் நடிகைகள் ஏதாவது தாமாக முன் வந்து இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்களை குறித்து சொல்ல வாய்ப்பு எதாவது இருக்கா? இப்போ கேரளாவில் இதை வந்து முதல்ல வந்து கேட்டால் டோட்டல் என்ன கேட்டால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக பார்க்குறேன் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அகண்ட பார்வையோட ஒரு தூய்மையான மனசோட பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கே இது தலைகுனிவு, ஏதோ கேரளா இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே இது தலைகுனிவு, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பிரச்சனை, மற்றவங்களாம் இங்கெல்லாம் யோக்கியன் கிடையாது. இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும் தெரிஞ்சு பிரித்து பார்க்க தேவையில்ல, ஆந்திரா சினிமாவெல்லாம் எல்லாம் அவங்களாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் புனிதமானவங்களா கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியா வந்து என்ன, ஏன் இன்னும் வந்து கர்நாடகாவில் எடுத்துங்க. ஸோ பெண் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இல்லை என்னென்னா மலையாள சினிமா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்திலும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது, முதல்ல அங்கே தான் இந்த புகாரே கிளம்பியிருக்கு. அது காரணம்னு கேட்டால் இவங்க எல்லாருமே வந்து மலையாள சினிமாவில் வந்து அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போய் அங்கே இருக்கிற நடிகைகளை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. 2 சுரண்டல் நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு இது தெரியும். ஒன்று நடிகைகள்கிட்ட இந்த பாலியல் ரீதியான சுரண்டல், இன்னொன்று வந்து குறைவான சம்பளம். இந்த ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போ எப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர் ஸ்டார்லாம் வந்து 140 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அங்கே சூப்பர் ஸ்டார்களுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம் 30 கோடி 25 கோடி 15 கோடி அவ்வளோதான் சம்பளமே, பெரிய ஸ்டார்களுக்கு 50 கோடிக்கு மேலே சம்பளம் கிடையாது. இங்கே 130 140 கோடி சம்பளம் வாங்குற நடிகர்லாம் இங்கே இருக்கிறாங்க, பேன் இண்டியா மூவின்றான் கேட்டால். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆழமான கருத்துக்கள் உள்ள படங்கள்லாம் வந்து இப்போ தான் நான் சொல்ல வருதுன்னு கேட்டால், ஒன்று ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அதாவது நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டால் அந்த செம்மீன் வந்த காலகட்டம், இந்த பிரேமலட்சன் நடித்த காலகட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் உள்ள ஒரு படங்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிபிஐ டைரி குறிப்புன்னு ஒரு படம் இருந்துச்சு, அதுலேருந்து தான் சினிமா வந்து கிரைம் சம்மந்தமாக மாறுச்சு. இதுக்கு இடைப்பட்ட ஒரு வந்து ஒரு காலகட்டம் இருக்குது. நான் சொல்கிறதுன்னு கேட்டால் வந்து செம்மீன் வந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அதாவது ஈஸ்ட்மென் கலர் சொல்லுவாங்களே கலர் படங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலர் படங்கள், அந்த படங்கள் வந்து மம்முட்டி நடித்த அந்த சிபிஐ டைரி குறிப்புக்கு பிறகு தான் பல படங்கள் வந்து கிரைம் சம்மந்தமான பல படங்கள் வந்து வந்து கேரளா சினிமா ஸ்டைல் மாறிச்சு. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலியல் ரீதியான படங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து சில டைட்டிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சொன்னால் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, அப்புறம் சத்திரத்தில் ஒரு ராத்திரி, அதுக்கப்புறம் பாவம் கொடூரன், தம்புராட்டி, அந்த ஏதோ இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல அதாவது கேட்டால் அந்த டைட்டில்லாம் இவங்க கொடுக்குறாங்களா இல்லை அவங்கள கேட்டால் மலையாளத்துலையும் அதே மாதிரியான டைட்டில் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் இங்கே டப்பிங் பண்ணும்போது மட்டும் கிடையாது, டப்பிங் பண்ணாத பல படங்கள் இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான படங்கள் வந்து செக்ஸை மட்டுமே மையப்படுத்தி வந்து திருமணமான வந்து கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்ப உறவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிட்டு சீனை போட்டு ஓட்டுறது, இதெல்லாம் கேட்டால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் தான் ஓட்டினாங்க கேட்டேன், அங்கேயும் அதே தான் நிலமை. ஸோ இந்த மாதிரியான அதுக்கு பிறகு தான் வந்து கேரளா சினிமா வந்து சிபிஐ டைரி குறிப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரைம் சம்மந்தமாக வரக்கூடிய படங்கள் பல படங்கள் வச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இன்றைக்கி வரக்கூடிய படங்கள்லாம் வந்து அற்புதமான படங்கள் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியன் சினிமாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இங்கே நம்ம வந்து பிரம்மாண்டத்தை விரும்புகிறோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கதை, அது வந்து அற்புதமான கதைகள்,
எல்லாமே சமூகத்துக்கு தேவையான கதைகள் எல்லாமே வந்து கேட்டால் இந்தியன் சினிமாக்கள் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கேரளா சினிமாக்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் போது இது போன்ற நடிகைகளை வந்து மையப்படுத்தி நடிகைகள் வந்து பாலியல் ரீதியான சுரண்டல்கள் ஒரு பக்கம் வந்து பெரிய ஸ்டார்கள் மூலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஸ்டார்லாம் வந்து சின்ன ஸ்டார்லாம் பண்ணலையான்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே ஒரு நாகபூச்சி மாதிரி ஒருத்தர் தான் நகல் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாயின சொல்லியிருக்கிறான்ற தகவல் கூட வந்திருக்கு. ஆனால் சிறிய நடிகர்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. பெரிய நடிகர்கள் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டத்தை வாங்கி வச்சுக்கிறாங்களா எல்லா இடத்துலையும் டோட்டலாக. அப்போ அவங்களாம் கேட்டால் பெரிய ஸ்டார்கள்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்குற இடத்துல வரான் சார். சார் இங்கே ஒட்டு மொத்தமாக நான் ஒரு விஷயத்தில் நான் இது ஏன் இந்த இந்தியன் சினிமா இப்படி கெட்டுருச்சுன்னா, ஒரு தயாரிப்பாளர் முடிவு பண்ணோம், யார் நம்ம வந்து ஒரு இயக்குனர், அந்த இயக்குனர் முடிவு பண்ணோம் யார் வந்து ஹீரோ, இப்படி தான் வந்து வரணுமே, ஏன்னா அவன் தான் முதல் போடுறான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா தலைகராகிடுச்சு. பெரிய ஸ்டார்னா அவன் தான் அங்கே மார்க்கெட்டிங் வந்து வேல்யூ மாதிரி ஆகிட்டான். அவன் டிசைட் பண்ணுறான் தயாரிப்பாளர் யாருன்றது, அவன் டிசைட் பண்ணுறான் யார் வந்து இயக்குனர்னு அவன் டிசைட் பண்ணுறான். இது எப்படி சாத்தியமாகும்? இப்போது நீங்கள் முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு ஒட்டுமொத்த முதல் போடுறவன் 10 கோடி போட்டு முதல் போடுறான் சார், அவன் வந்து முடிவு பண்ணுறான் என்னென்னு கேட்டால் யார் நமக்கு இந்த படத்துக்கு இயக்குனராக வரணும், யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகரும் அவன் முடிவு பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகரம் மாறுது, நடிகர் முடிவு பண்ணுறான் எனக்கு அடுத்த படம், மேலேயே பெருமையாக பேசுகிறான் எனக்கு அடுத்த படம் வாய்ப்பு தான் இயக்கத்துக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு இவன் வந்து இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கத்தொங்க போடுறான். அங்கே தயாரிப்பாளரும் வந்து தலையை சொல்லி உட்காந்துக்கிறான் அவர் அடுத்த படம் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. தயாரிப்பாளர்லாம் படம் எடுத்தாங்க நடிகர் வீட்டுக்குன்றான், அசிங்கமாக இல்லையா இது? அசிங்கமாக இல்லையா? நடிகர் சூப்பர் ஸ்டார் நடிகர் வீட்டுக்கு வந்து படம் எடுத்தார் தயாரிப்பாளர்கள், பெட்டி பெட்டியாக சூட் கடை செய்து நின்று இப்படியெல்லாம் வருது. அப்போ அவனாறான் நாம தான் பெரிய ஆள், யார் நடிகை கூட நடிகர் நடிகை அவன் தான் முடிவு பண்ணுறான், அவளே ஓணுன்னு கேட்குறான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நடிக்க முடியும், இல்லைனா முடியாது. இங்கே யாரோ எந்த பெண்களும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சார், எந்த யாராக இருந்திருக்கட்டும், அதாவது பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலியாகிற பெண்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க, அது ஒரு 10% இருக்கும், எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்கு பிடிக்காத வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புக்காகவும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்துக்காகவும் பலியாகிற நடிகைகள் இருக்கிறாங்க, இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேடி போகிறவங்களும் இருக்கிறாங்க, பணத்துக்காக வழியே போகக்கூடிய நடிகை கூட இருக்கிறாங்க. புரிய சொல்கிறது லவ் ஃபார் எவர்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து வந்து அவங்களுடைய ட்விட்டரில் போகிறத கூட நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா. 7.5 வயசில் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி கூட நினைக்காம நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்விட்டரில் செய்தி போடுறது இப்படியான இது இருக்குது சரிங்களா. இதே வந்து மன்சூர் அலிகான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அவனை பெரிய பிரச்சனையாக்கி அவன் வந்து சிக்கலாக்கி விட்டுறது. என்ன இதுக்காக இதை சொல்கிறேன்னா, நடிகைகள்லேயும் சில பேர் வந்து வழிய சென்று வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் பெரும்பான்மையான பெரிய நடிகர்கள், சிறிய நடிகர்கள், பெரிய நடிகர்னால் பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க இந்த மாதிரி நடிகைகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசையை சொல்கிறீங்க சரிங்களா. எல்லாருக்கும் பொதுவாக அந்த ஆசை இருக்க தான் செய்யுது, ஒரு ஒழுங்குபடுத்தணும், ஒரு ஒழுங்காகிறது நல்லது தானே. இதை வந்து ஆந்திரா வரட்டும், இப்போ நம்ம விசித்திரா எடுத்துங்க, ஆந்திரா சினிமா எடுத்துங்க, தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இங்கே விசித்ரா வந்து பிக்பாஸில் சொன்னாங்க அங்கே ஒரு பாலையா வந்து என்ன பண்ணார்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து அவங்க இங்கே வந்து இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, அன்றைக்கி அந்தளவுக்கு நடந்திருக்கு, அடித்து துன்புறுத்தலாம் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணன் இன்றைக்கி சொல்கிறாங்க என்ன கேட்டால் பாலையாவுன் கேட்டேன், இன்றைக்கும் பாலையாவை இவங்க போய் தொட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அரசியல் பின்புலம் இருக்குது. ஸோ கேரளாவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அது நேர்மையான நடவடிக்கை, அரசியல் தலையீடு இல்லாத ஒரு நேர்மையான நடவடிக்கையாக பார்க்க முடியும். அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும், அவங்க வெறும் கமிட்டி ரிப்போர்ட் போட்டிருக்கு, அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, ராஜினாமா பண்ணுறது மட்டுமே வந்து நடவடிக்கை கிடையாது, அது தாண்டி வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து எடுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு சரிங்களா. இங்கே எல்லாரும் ஒரே பெண்கள் தான் சார், நடிகை இருந்தாலும் பெண்கள் தான் சரிங்களா. அதனால் வந்து இப்போ அடுத்த கட்டமாக இது வந்து ஒரு தோக்கமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆசைப்படி வந்து கேட்டால் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கான நடவடிக்கை செய்யலாம், நீதிமன்றத்துலையும் யாராவது வழக்கு தொடரலாம், ஒரு நடிகைகளுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, துணிச்சல் வந்திருக்கு, இனி அவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா அறுவருப்பாக வந்து அவங்ககிட்டயும் போய் நம்ம வந்து படுக்க தேவையில்ல, ஒரு உரிமையோடு நம்ம நடிச்சிட்டோம், நம்ம வேலையை முடிச்சிட்டோமா கிளம்பி வந்துடலாம், அப்படியான ஒரு சுதந்திரம் வந்து நடிகைகளுக்கு கிடைக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து கேட்டால் அது ஆந்திராவாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிவுட்டாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, பாலிவுட் கோலிவுட் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு முறைப்படுத்தப்படும், அப்போ தான் இது சேஃப்டி. ஏன்னா வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. எல்லா நடிகைகளும் என்னென்ன பிரச்சனை இருக்குது யாருக்கு தெரியும்? பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நடிகைகளுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்குமா? அதுக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட்டே போடணும், அது தனியாக ஒரு கமிஷனே போடலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளுக்கு வந்து நடிகர்களே வந்து சூறையா அவங்களுடைய வேட்டையாடும் போது மற்ற பிரிவினர்கள் இருக்காங்க இல்லையா, அரசியல் தொழிலதிபர்கள் இன்னும் பல பேர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகைனா ஒரு இலக்காரம் தான், அப்படி ஆகிடுது.
சரிங்களா. அதனால் இங்கே வந்து இது வந்து ஒரு நல்ல நடவடிக்கை. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைன்றது பார்க்கலாம். நிச்சயமாக அவங்களுடைய ஆசைப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் கூட அந்த மாதிரியான ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் தகவல். இல்லை கமிட்டி ஃபார்ம் அப்புறம் நடிகைகளை வாலண்டியாக முன்னாடி வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கா? இந்த நடிகர்கள் சில நேரங்களில் இப்படி கூட நடக்கலாம். இல்லை சில நேரங்களில் இப்படி கூட நடக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பார்த்தேன் ஒரு 6 மாதம், நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், இருக்கிறத வந்து சரியாக பேசிடணும். இங்கே நல்லா பேசுறதுலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம சரியாக பேசணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியாக வட சென்னையில் நடித்த ஒரு நடிகை தொடர்ச்சியாக வந்து கேட்டால் என்ன என்கிட்ட வந்து ஒரு அரசியல் அதாவது கேட்ட நடிகர் ப்ளஸ் அரசியல்வாதி, அவர் வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வந்தாங்க. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டுட்டே வந்தாங்க, என்கிட்ட வந்து தவறாக நடந்துட்டாரு சொல்லிட்டு அவருடைய வந்து இணையத்தில் வந்துக்கிட்டே இருந்த செய்தி. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த செய்தி வராமல் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற வந்து ஒரு அம்மா வயசு நடிகை, சரிங்களா. அந்த நடிகை வந்து கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன வந்து ஒரு காமெடி நடிகர் வந்து என்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டார் அதை தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வரவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லதளம் உண்மைன்ற அந்த பொம்பளை இருக்குல்ல, அது பேர் என்ன, லட்சுமி ராஜேந்திரன், ராமகிருஷ்ணன், லட்சுமி ராமகிருஷ்ணன். அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற லட்சுமி ராமகிருஷ்ணன், அவங்க பேரை சொல்லவே இல்லை, அந்த இயக்குனர் பேரை சொல்லவே இல்லை. அந்த வகையில் வந்து அங்கே வந்து கேரளாவில் வந்து பாராட்டணும் பல நடிகை, இன்றைக்கி பல நடிகை சொல்கிறாங்க, இனிமேல் தான் வாய்த்தோம் சொல்லலாம் இல்லையா, ஒரு இயக்குனர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு சொல்லிட்டு சொன்னாங்க. தவிர அந்த இயக்குனர் யாருன்றதை சொல்லவே இல்லை. ஒரு முக்கியமான இயக்குனர் சொல்லிட்டு இன்னும் கூட இருக்குது இணையத்தில், அவங்க நீக்கவே இல்லை, அந்த பகுதி அப்படியே வச்சுருக்காங்க. ஏன் இனிமேலாவது சொல்லலாம், இல்லை இனிமேல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். சொன்னால் தான் அவங்க சரியான பெண்மணியாக இருக்க முடியும். ஏன்னா வெளிப்படையாக சொல்லுங்கள், இயக்குனராக தான் ஏவனா அவன் பெரிய வந்து கொம்பானா சொல்லுங்கள், என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டா யாருன்னா அப்போ தானே அடுத்தவங்களுக்கு போகிறது சரியாக இருக்கும். ஸோ அப்படி அவங்க வந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த குட்டி பத்மினி ஒரு அம்மா இருக்குல்ல, அது வந்து நான் கேட்டால் வந்து என்கிட்ட வந்து ஒரு அப்பா வயது நடிகர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கினாரு, இது வரைக்கும் அவங்க யார் எந்த அப்பா நடிகர் சொல்லவே இல்லை, நாமளே கண்டுபிடிச்சிக்கணுமா, நமக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா வந்து பார்த்தினா எத்தனை படத்தில் நடித்தாங்க, எத்தனை படத்தில் எல்லாமே சின்ன பொண்ணாக நடிச்சிருக்கு, நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க. என் அப்பா வயது நடிகர்னு கேட்டால் நீ நடித்ததே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகே நடிக்கலை, எல்லாமே சின்ன பொண்ணாகவே நடித்த குழந்தை நட்சத்திரமா, அதில் இருக்கிற அத்தனை பேரும் அப்பா தான், அவன் எத்தனை அப்பாவும் நம்ம தேட முடியும், பேரை சொல்லலை. அப்போது இது போன்ற நடிகைகள் வந்து அட்டென்ஷனுக்காக கூட சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான், அதுதான் கரெக்டுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது, என்ன சில நடிகர்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு கூட இது வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆக இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழை சுருட்டி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாழை தான் சொன்னேன், சரிங்களா. அது சுருட்டி வைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டத்துக்கு மேஞ்சதுடைய விளைவு இப்போ அனுபவிக்கிறாங்க. சுத்தமாக இருந்துட்டால் தொந்தரவே இல்லை, சரிங்களா. அசுத்தம் தெரியும், தூக்கி காலை உள்ளே விட்டீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேறு வருது, சகதி வருதுன்னா வரதான் செய்யும். ஸோ அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்க்கலாம். இல்லை இது மூலியமாவது அட்ஜஸ்ட்மெண்ட் குறைய வாய்ப்பு ஏதாவது இருக்கா, இல்லை பெருகெடுத்துக்கிட்டே தான் இருக்குமா? சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அசிங்கமான ஒரு வார்த்தை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தை. இது இந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரங்கட்ட ஒரு வார்த்தை. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி கிட்ட வேணால் அந்த வார்த்தை சொல்லலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க, ஏட்டிக்கு போட்டி பேசாதீங்க, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க, அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. இது மான பிரச்சனை சார், மானம் ரெண்டு விஷயம் எடுத்துங்க, உடல் சுகாதாரம் கிடக்கூடிய விஷயம், சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தட்டில் சாப்பிட்ற பொறுக்கி பசங்கன்னு நல்லா தெரியும். இது நான் சொல்கிறேனே, இந்த வந்து மனைவி விட்டுட்டு அடுத்த பெண்ணோட சாப்பிட வந்து சல்லாமல் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அத்தனை பேர் சொல்ல கணக்கு வழக்கு இல்லாமல். ஒருத்தர் கூட சொன்னார், சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார், இவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இந்த ஹோட்டல் நல்லா, அந்த ஹோட்டல் போகலாம் ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே, புரியுதா சொல்கிறது. அது வந்து நடிகர்களை அப்படி வச்சுக்கிறது அது வந்து சரி கிடையாது. யாராவது தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணுறது டேய் நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணீங்க, நாளைக்கு உங்களுடைய மனைவிக்கிட்ட போய் நீங்கள் புழங்குறீங்கல்ல, இங்கே எச்சத்தட்டில் சோத்தை தின்னுட்டு இதே கையை வந்து கழுவாமையே போயிட்டு தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல தட்டில் சாப்பிட்றீங்க, அப்போ அந்த நல்ல தட்டை எச்சத்தட்டை ஆகிடுது இல்லை, நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யாராக இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சார், சுத்தமாக இருக்கணும்ல சார். மனைவிக்கு இதை விட வந்து ஒரு கணவன் வந்து ஒரு செய்யக்கூடிய மிக பேருதவி எதுன்னு கேட்டிங்கன்னா அவன் தன் உடலை சுத்தமாக வச்சுக்கிறது. அப்பா அம்மாவுக்கு வந்து செய்கிற மிகப்பெரிய உதவி எது தெரியுங்களா, நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்பா அம்மாவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது, அம்மாவுக்கு நகை வாங்கி தர்றது, நிலம் வாங்கி தர்றது, அதெல்லாம் கிடையாது. அம்மாவும் அப்பாவும் உடம்பை எப்படி சுத்தமாக கொடுத்தாங்களோ அதே சுத்தமாக கடைசி வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்து போகணும்.
மனைவிக்கு செய்கிற மிக பேருதவி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்த உடல் ரீதியாக நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் மிக பேருதவி மனைவிக்கு செய்கிறது. இது மனைவிக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது. நடப்பு நிகழ்வு குறித்து பல தகவல்கள் பற்றி மிக்க நன்றி. நன்றி.